हलो एवरी वन इनकी अब फ्रेश विंडोस नमस रे मूणु इंस्टा पड़द्रम विंडोस एपी फैक्ट्री रीसेट पड़ेद वर्क आटे दिडी वो उदो समिंग नाट वर्किंग वेको अब फैक्ट्री रीसेट पड़ना सो अब वो फ्रेश इंस्टा मारे आई पीसीआर रीसेट पड़ी मरबी मोदी आरमिक अब इनकी पाकपो इनसा इंस्टॉल पड़ी अब पाती Google Chrome इंस्टॉल पड़े Opera ब्रउसर इंस्टॉल पड़े अदक पाती जियो मीट इंस्टॉल पड़े इला वो माइनर इंस्टॉलेशन वह अनइंस्टॉल पड़ना इंबे मेजर सेटिंग चेंज पड़िटोले डिस्क पार्टीशन पड़िटो वाइप ऑफ पड़े नमुक मतबड़ी फ्रेशा मोदी इंस्टॉलेशन वो अब पड़ेद पाक विंडोस फैक्ट्री रीसेट पड़े पड़े मोदी पापो विंडो स्टार्ट मेनू पोनी वो सेटिंग्स और ऑप्शन सेटिंग्स पोनी मारे और स्क्रीन वो स्क्रीन वो रीसेट अब अड़ती रीसेट दिस पीसी अब ऑप्शन वो अंत ऑप्शन फर्स्ट ऑप्शन चूस पड़ी रिकवरी ऑप्शन वो रिकवरी ऑप्शन होना मुख्य विषय पाक लैपटॉप वो चार्जर कनेक्ट आयु अब रोम मुख्यम चार्जर कनेक्ट आंदा मटा नम्बर रीसेट पड़ मुसी पाती रेपन नमुक फर्स्ट पाती गेट स्टार्ट और ऑप्शन रीसेट दिस पीसी अदक पाती अड्वान्स्ड स्टार्टअप ऑप्शन इतन अब पाती विंडोस वो फ्रेशा इंस्टॉल पड़ो फैक्ट्री रीसेट இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது விண்டோஸ் பேக்கப் இருந்ததுன்னா அந்த பேக்கப்லேருந்து எப்படி ரெஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் இது நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த ஆப்ஷன் தான் விண்டோஸை ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் கெட் ஸ்டார்டட் போட்டிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வரும் உங்களுக்கு சூஸ் அன் ஆப்ஷனில் வந்து கீப் மை ஃபைல்ஸ் ரிமூவ் எவ்ரி திங் இப்போது இந்த ரெண்டு ஆப்ஷனில் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக நம்மக்கிட்ட நம்ம ஃபைல்ஸ் கொஞ்சம் இருக்கும் பர்சனல் ஃபைல்ஸ் கொஞ்சம் இருக்கும் அதுக்கப்புறம் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்ஸ் கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு எதை ரிமூவ் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்குது எவ்ரி திங் ரிமூவ் எவ்ரி திங்னா உங்கள் ஃபைல் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பேக்கப் இருந்ததுன்னா உங்கள் ஃபைல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கூட இன்ஸ்டால் பண்ணலாம் இல்லை உங்கள் ஃபைல்ஸ் வேணும் எனக்கு விண்டோஸை மட்டும் ரீஇன்ஸ்டால் பண்ணு விண்டோ செட்டிங்ஸை மட்டும் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் ஸோ நான் இன்றைக்கி மினிமலிஸ்டிக்காக என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நம்ம வந்து நம்மளோட ஃபைல்ஸை பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாம் விட்டுட்டு விண்டோஸ் ஃபைல்ஸை மட்டும் ரீசெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் இப்போ ஸோ நான் வந்து கீப் மை ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த கீப் மை ஃபைல் ஆப்ஷன் சொன்னீங்கன்னா நம்மளோட பர்சனல் ஃபைல்ஸ் இருக்கும் விண்டோஸை மட்டும் ரீஸ்டார்ட் பண்ணும் அதுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும் மறுபடியும் ஒன்று வந்து கிளவுட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணுமா விண்டோஸை இல்லை லோக்கல் இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும் லோக்கல் இன்ஸ்டால்னா உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ் விண்டோஸ் இன்ஸ்டாலபிள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதை கூட நீங்கள் வந்து சைடில் யூஎஸ்பி போர்ட்டில் போட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படி இல்லைனா கிளவுட்லேருந்து டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் ஆனால் இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா சீக்கிரமாக இன்ஸ்டால் ஆகும் ஸோ நான் வந்து கிளவுட் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் தான் சூஸ் பண்ண போகிறேன் நான் ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லணும் கரண்ட் செட்டிங் ரெஸ்டோர் ஆப்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் தட் கேம் வித் திஸ் ஆப் டவுன்லோட் அண்ட் ரீஇன்ஸ்டால் விண்டோஸ் அதான் சொல்ல அதான் பண்ண போகிறோம் நம்ம சேஞ்ச் செட்டிங்ஸ் சேஞ்ச் செட்டிங்ஸ் என்ன சொல்லுதுன்னா கிளவுட் டவுன்லோட் கேன் யூஸ் மோர் தென் 4 GB ஆஃப் டேட்டா பார்த்தீங்கன்னா ரெஸ்டோர் ஆப்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் தட் கேம் வித் திஸ் பிசி டவுன்லோட் அண்ட் ரீஇன்ஸ்டால் விண்டோஸ் அதான் பண்ண போகிறோம் நம்ம ஸோ இப்போ நம்ம வந்து என்ன சொல்லுதா இட் இஸ் ரெடி டு ரீசெட் திஸ் பிசி என்னென்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லுது சேஞ்ச் த செட்டிங் பேக் டு தி டிஃபால்ட்ஸ் கீப் த பர்சனல் ஃபைல்ஸ் ஸோ நம்மளோட பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாம் விட்டுரும் டவுன்லோட் அண்ட் ரீஇன்ஸ்டால் விண்டோஸ் ரிமூவ் ஆல் ஆப்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் தட் டிட் நாட் கம் வித் திஸ் பிசி ஸோ என்னெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுமோ புதுசாக இன்ஸ்டால் பண்ணது எல்லாம் போயிடும் ஸோ பிசியில் இல்லை இந்த லேப்டாப்பில் முதல்ல என்ன வந்ததோ அது மட்டும்தான் இருக்கும் நோட் திஸ் வில் டேக் அ வைல் அண்ட் யுவர் பிசி வில் ரீஸ்டார்ட் கிளவுட் டவுன்லோட் can use more than 3.5
5.3 GB of data. BitLocker drive encryption will be temporarily suspended until the process is done. So பார்த்தீங்கன்னா BitLocker encryption அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து விண்டோஸோட ஒரு டேட்டா செக்யூரிட்டி மெக்கானிசம். அதை நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா தட் வில் பி டிசேபிள் ஃபார் சம் டைம், கொஞ்சம் நேரம் வந்து அது ஒர்க் ஆகாமல் இருக்கும். இது ரீஇன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது எனேபிள் ஆகிடும். ஸோ அதுதான் சொல்ல வராங்க. ஸோ நம்ம இப்போ ஆல் செட் டு ஸ்டார்ட் தி ரீசெட் திஸ் பிசி. ஸோ டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டிவைஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி ரீஸ்டார்ட்னு சொல்லுது. பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து விண்டோஸ் இன்ஸ்டாலபிளில் டவுன்லோட் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் பிசியை ரீசெட் பண்ணிச்சு, அப்புறம் கடைசி ப்ராசஸ் வந்து புது விண்டோஸை இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து மூணு ஸ்டெப் ப்ராசஸ். இந்த விண்டோஸ் இன்ஸ்டால் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டு மூணு தடவை ரீஸ்டார்ட் ஆகிக்கும் மிஷினு. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், அதுவே ரீஸ்டார்ட் ஆகிக்கும். ஒரு தடவை ரீஸ்டார்ட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ரீசெட் ஆயிடுச்சு. மறுபடியும் லாகின் பண்ண சொல்லுது. லாகின் பண்ணுறேன் நான். முன்னாடி கொடுத்த பின் என்டர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து விண்டோஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து வரப்போகுது. மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ரீசெட் ஆகிடுச்சு. ரீசெட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட அப்டேட்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம இன்ஸ்டால் பண்ணி இந்த ப்ரௌசர் ஜியோமீட் எதுவுமே இல்லை, எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. அது என்ன கேட்குது, இதுக்கு முன்னாடி ஜியோமீட் இருந்தது மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்குது. இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ண வேணாம்னு சொல்கிறேன் நான். ஸோ இது அடுத்தது இங்கே என்ன கேட்குதுன்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் யூஸ் பண்ணணுமான்னு கேட்குது இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு. இப்போ எதுவும் பண்ண வேண்டாம், மேபி லேட்டர்னு சொல்லலாம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. இப்போ வந்து இதை ரீசெட் ஆகிடுச்சு. இது வந்து ஃப்ரெஷ் விண்டோஸ். நம்ம இதில் எப்படி டிஃபால்ட்டாக வந்ததோ அந்த விண்டோஸ் இது அப்படியே வந்துடுச்சு. ஸோ நமக்கு வந்து ஏதோ இது கரப்ஷன் இருந்தது, ஏதாவது ஒன்று வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா இதுக்கு மேலே வந்து எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதாங்க ரீசெட் விண்டோஸ் ஆப்ஷன். விண்டோஸ் ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிமூவ் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐக்கன் கொடுக்குது. அந்த ஐக்கானில் என்ன இருக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸை ரீசெட் பண்ணும்போது என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. ஸோ ஏற்கனவே வந்து இருந்தது வந்து ஜியோமீட், மைக்ரோசாஃப்ட் ஒன் ட்ரைவ், கூகுள் குரோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் அன்இன்ஸ்டால் ஆயிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அப்டேட்ஸ் கொஞ்சம் ஆயிருந்தது. அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்குன்னு சொல்லுது. ஸோ அதெல்லாம்
இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம. வேணும்னா நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ரீசெட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து வேறு யாருனா ரீசெட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா விண்டோஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.